ஜெம் டிவி நேயர்களுக்கு அன்பான வணக்கம். அதிகாரம் 1 கடவுள் வாழ்த்து. 2வது குறட்பாவை பற்றி நாம் இப்பொழுது சிந்திக்க இருக்கின்றோம். கற்றதனாலாய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாகரெனின். கற்றதனாலாய பயனென்கொள் வாலறிவன் நற்றாள் தொழாகரெனின். எத்தனையோ புத்தகங்களை படிக்கிறோம், எத்தனையோ சமய நூல்களை படிக்கிறோம். உலகத்தில் எத்தனையோ மதங்கள் இருக்கின்றன, எத்தனையோ சமயங்கள் இருக்கின்றன. ஒவ்வொரு சமயத்துக்கென்றும் ஒரு நூல் இருக்கிறது. அந்த நூலைத்தான் அந்த சமயத்தைச் சேர்ந்தவர்கள் படிப்பார்கள். ஒரு சமயத்தைச் சேர்ந்த இன்னொரு சமயத்தை சேர்ந்த நூலை படிக்க மாட்டார். எல்லா சமயத்து நூல்களையும் படிக்க வேண்டும். அதுதான் திருவள்ளுவருடைய கருத்து. எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார். எப்பொருள் எத்தன்மை தாயினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு என்று சொல்வார். எல்லா நூல்களையும் படிக்க வேண்டும். அப்படி படித்ததனாலே என்ன பயன் என்றால், படித்ததனால் ஒரு பயன் ஏற்பட வேண்டும் என்றால், தூய்மையான வாலறிவு என்றால் தூய்மையான மேன்மையான உலகத்தையெல்லாம் விரும்புகின்ற பேரறிவு படைத்தவன், உலக மக்களெல்லாம் விரும்புகின்ற உலகத்தையெல்லாம் அவனும் விரும்புவான், உலகத்தில் உள்ளவர்களெல்லாம் அவனை விரும்புவார்கள், அப்படிப்பட்டவன் பேரறிவாளன். அவனை வாலறிவன் என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். பேரறிவாளன் என்று ஒரு இடத்தில் குறிப்பிட்டாலும் கூட இந்த குறட்பாவிலே வாலறிவன் என்றால் மிக பரிசுத்தமான தூய்மையான அறிவுக்கு சொந்தக்காரன், மிக உலகத்துக்கெல்லாம் பயன்படக்கூடிய அறிவை தன்னகத்திலே கொண்டிருப்பவன் வாலறிவன் என்று சொல்கின்றார். அவனை வணங்க வேண்டும். அவனை கடவுள் என்று சொல்கின்றார். நீங்கள் எப்படி வேண்டுமானாலும் வைத்துக் கொள்ளலாம். எப்படி எப்படி சொல்லுகிறார்கள்? கடவுள் மறுப்பாளர்கள் எல்லாம் வேறு விதமாக இயற்கை சொல்லுகிறார்கள், 5 பூதங்களை சொல்லுகிறார்கள், அதில் முக்கியமாக சூரியனை சொல்லுகிறார்கள். சூரியனைத்தான் திருவள்ளுவர் சொல்லுகின்றார், அவரைத்தான் நாங்கள் வணங்குவோம் என்று சொல்லுகிறார்கள். ஆக பரவாயில்லை, 5 பூதங்கள், இறைவன் இல்லாத இடமே இல்லை என்று சொல்வார்கள். 5 பூதங்கள், நிலம் நீர் தீ காற்று ஆகாயம், 5 பூதங்கள் எல்லாம் கடவுள் தன்மை தான். காற்றை வாயுதேவன் என்று சொல்கிறார்கள், நீரை வருண பகவான் என்று சொல்கிறார்கள், இல்லை எப்படி வேண்டும் ஆகாயத்தை ஆகாசவாணி என்று சொல்கிறார்கள். பெயர் கடவுள் பெயரை வைத்திருக்கிறார்கள். நிலத்திற்கு பூமா தேவி என்று சொல்கின்றார்கள், நீருக்கு கங்கா தேவி என்று சொல்கிறார்கள், காற்றுக்கு வாயு பகவான் என்று சொல்கிறார்கள், தீக்கு அக்னி பகவான் என்று சொல்கிறார்கள், ஆகாயத்தை ஆகாசவாணி என்று சொல்கிறார்கள். கடவுள் வழியாக அந்த ஐபூதங்களையும் கடவுளாகவே தொழுகிறார்கள் மக்கள். ஆகையினாலே படித்ததனால் என்ன பயன்? படித்ததனால் ஒரு பயன் இருக்க வேண்டுமென்றால், தூய அறிவு வடிவானவனை, பேரறிவாளனை, உலகத்தையெல்லாம் விரும்புகின்ற அளவுக்கு அறிவு படைத்தவனை, உலக மக்களெல்லாம் போற்றுகின்ற அறிவு மிக்கவனை, அவன் சொல்லுகின்றபடி அவன் வழிகாட்டுதலின்படி நாம் நடக்க வேண்டும். கற்றதற்கு அழகு அதுதான். கற்றதனால் பயன் ஏற்பட வேண்டுமென்றால் இப்படிப்பட்ட பேரறிஞர்களுடைய, பெரிய கடவுளுடைய, நல்ல கடவுள் தன்மை பொருந்தியவனுடைய திருவடிகளை நாம் அவனுடைய சொல்படி, அவனுடைய வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்ள வேண்டும் என்று திருவள்ளுவர் வழிகாட்டுகின்றார். இல்லை என்றால் படித்தனால் ஒரு பயனமில்லை. பேரறிவாளனை வணங்க வேண்டும். தன்னை விட நம்மை விட பேரறிவாளனை நாம் வணங்க வேண்டும். ஒரு சமயத்தில் சொல்கிறார்கள், உலகத்திலே பேரறிவாளன் கடவுள்தான் என்று சொல்கிறார்கள். ஒரு சமயத்தவர் எல்லோருக்கும் அந்த கருத்து இருக்கிறது, அவரவர்கள் வணங்குகின்ற கடவுளுக்கு பேரறிவு உண்டு என்று நம்புகிறார்கள். அப்படிப்பட்ட பேரறிவு உடைய அவர்களுடைய கடவுளை வணங்காவிட்டால் கற்றதனாலே ஒரு பயனமில்லை என்று திருவள்ளுவர் சொல்வதாக பல அறிஞர்களும் பல ஆய்வாளர்களும் சொல்லுகின்றார்கள். அவர்கள் வைக்கின்ற பேர், குறிப்பிடுகின்ற பேர் வேறு. வாலறிவன் என்று இவர் திருவள்ளுவர் சொல்கின்றார். அவர்கள் வேறு வேறு பெயர்களை சொல்லுகிறார்கள். பேரறிவாளன் என்று சொல்லுகிறார்கள், எங்களை விட பெரிய ஆசான் என்று சொல்கிறார்கள், எங்களுக்கெல்லாம் பெரிய ஆசானாக விளங்குகின்றவர். அரசன் என்று சொல்கிறார்கள் சில பேர், இறைவன் என்று சொல்கிறார்கள் சில பேர், தலைவன் என்று சொல்கிறார்கள், எங்கள் தலைவன் என்று சொல்கிறார்கள் சில பேர், பேரறிவு படைத்தவர் என்று சொல்கிறார்கள் வாலறிவன் என்பதற்கு. இப்படி பல ஆய்வாளர்களெல்லாம் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள். எது உண்மையோ நமக்கு தெரியாது. திருவள்ளுவர் வைத்திருக்கிற பெயர் வாலறிவன். அவரை வணங்க வேண்டும், அவர் சொல்லுகின்றபடி நடக்க வேண்டும். அப்படி நடக்கவில்லை என்றால் கற்றதனால் ஒரு பயனமில்லை என்று திருவள்ளுவர் சொல்கின்றார். மீண்டும் நாளை சந்திப்போம்.